Hi friends, welcome to Triple S World. இன்னைக்கு நம்ம வீடியோல பலாப்பழ பாயசம் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட் பலாப்பழம், தேங்காய், சிறுபருப்பு, வெல்லம், திராட்சை, ஏலக்காய், முந்திரி, நெய். இப்போ ஒரு பேன்ல சிறுபருப்பை வறுத்துட்டு வேக வச்சு எடுத்துக்க போறேன். பலாப்பழத்தை மிக்சியில போட்டு அரைச்சி எடுத்துக்க போறேன். இப்போ பேன் வந்து சூடாயிடுச்சு. இதில் 2 டேபிள்ஸ்பூன் நெய் ஊற்றுக்கிறேன். இதில் முந்திரி, திராட்சை, ஏலக்காய் வறுத்துக்க போறோம். ஏலக்காய் இடிச்சு வச்சிருக்கேன். இப்போ நம்ம இந்த பேனில் வெல்லத்தை போட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்க போகிறோம். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். இது ஒரு 200 கிராம் வெல்லம். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போது இதில் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பருப்பை இதில் சேர்க்க போகிறேன். பருப்பு சேர்த்து 1 நிமிஷம் நல்லா கெட்டிப்படாமல் கிளறி விட்டுட்டேன். இப்போ இதில் பலாப்பழம் அரைச்சி வச்சுருக்கேன், இதை சேர்க்க போகிறேன். இப்போ 3 நிமிஷம் கிளறி விட்டாச்சு. இதில் 1 கப் அளவு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், இதை சேர்க்குறேன். இப்போ தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் 1-5 நிமிஷம் கொதிக்க விட்டுருக்கேன். கொதிச்சதுக்கப்புறம் இதில் நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்க முந்திரி, திராட்சை, ஏலக்காய் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். பலாப்பழ பாயசம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.